16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்க. பொதுவாக இந்த மாடல் கணக்குக்குன்னே ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நாம் இப்போ அந்த கணக்குக்கான பதிலை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அந்த ஃபார்முலா என்ன ஃபஸ்ட்டு பார்க்கலாமா? x மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100, இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நாம் இப்போ இந்த மாடல் கணக்குக்கான பதிலை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, இந்த ஃபார்முலாவை இந்த கணக்கில் நம்ம யூஸ் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு இந்த ஃபார்முலாவில் இருக்கிற எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் இந்த கணக்கில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா? ஒன்றுமே இல்லை, இந்த கணக்கில் இருக்கிற அடக்க விலை தான் எக்ஸோட மதிப்பு. அதே மாதிரி இந்த கணக்கில் இருக்கிற விற்பனை விலை தான் ஒய்யோட மதிப்பு. ஓகேவா? சரி, இப்போ இந்த அடக்க விலையும் விற்பனை விலையும், அதாவது எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் இந்த கணக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து எழுதிக்கலாமா? 16 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் அடக்க விலையானது, நான் என்ன சொல்லியிருக்கான், அடக்க விலை தான் எக்ஸோட மதிப்புன்னு சொல்லியிருக்கான். அப்போது அடக்க விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 16. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? 16. அதுக்கு அடுத்தது 20 ஸ்ட்ராபெரி பெட்டிகளின் விற்பனை விலைக்கு சமம், நான் என்ன சொல்லியிருக்கேன், விற்பனை விலை தான் ஒய்யோட மதிப்புன்னு சொல்லியிருக்கான். அப்போ இந்த கணக்கில் விற்பனை விலை எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 20. அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன? 20. அவ்வளோதாங்க. இப்போ இந்த எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி சுருக்குனா போதும், நமக்கு தேவையான பதில் என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ இந்த எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் இதில் போட்டு சுருக்கி பார்க்கலாமா? எக்ஸோட மதிப்பு என்ன? 16 மைனஸ் ஒய்யோட மதிப்பு என்ன? 20 பை, அதே வை தான் இருக்குது, 20 பெருக்கல் 100. இது ரெண்டுத்தையும் கழித்தா என்ன வருது? -4. ஏன்னா மைனஸ் பக்கம் இருக்கிற எண் வந்து பெரியது, அதனால் இங்கே மைனஸ் போட்டுக்கிறோம். ஓகேவா? பை 20 பெருக்கல் 100. எவ்வளோ வருது? -20 வருது. ஓகேவா? அப்போது இந்த கணக்குக்கான பதில் என்ன? நட்டம் 20%. மைனஸில் வந்துக்கிறதுனால நாம் நட்டம்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ அந்த கணக்குக்கான பதில் என்ன? நட்டம் 20%. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். சரியாக புரியலையானா இன்னொரு கணக்கு இதே மாடலில் உங்களுக்கு சொல்லித்தரம் பாருங்கள். 10 அளவுகோள்களின் விற்ற விலையானது 15 அளவுகோள்களின் அடக்க விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் காண்க. இதுவும் அதே மாடல் கணக்கு தான். இதுக்கும் நாம் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் பதிலை கண்டுபிடிக்க போகிறோம். சரி, ஃபஸ்ட் அந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாமா? எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஒய் இன்ட்டு 100. ஓகே, ஃபார்முலா எழுதியாச்சு. இதுக்கடுத்து என்ன பண்ணணும்னு நான் அந்த கணக்கில் சொல்லியிருக்கேன். இந்த ஃபார்முலாவில் இருக்கிற எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், அதாவது கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் அடக்க விலையாக இருக்கிறது தான் எக்ஸோட மதிப்புன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் விற்பனை விலையாக இருக்கிறது தான் ஒய்யோட மதிப்புன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? இப்போது எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்து தனியாக எடுத்து எழுதிக்கலாமா? 10 அளவுகோள்களின் விற்ற விலையானது, விற்ற விலைனா என்ன? விற்பனை விலை. அப்போ 10 அளவுகோள் என்பது தானே விற்பனை விலை. அப்போ ஒய்யோட மதிப்பு என்ன? 10. ஒய் வந்து 10. ஓகே, ஒய் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது அடக்க விலை, அதாவது எக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சி தனியாக எழுதிக்கலாமா? 15 அளவுகோள்களின் அடக்க விலைக்கு, அடக்க விலை கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த 15 அளவுகோள் தானே அடக்க விலை. அப்போது எக்ஸோட மதிப்பு எவ்வளோ? 15. எக்ஸோட மதிப்பு என்ன? 15. அவ்வளோதான், எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. இப்போது இதை கொண்டு வந்து இந்த ஃபார்முலாவில் எழுதி சுருக்கிக்கலாமா? எக்ஸ் எவ்வளோ? 15. மைனஸ் ஒய் எவ்வளோ? 10. பை 10 இன்ட்டு 100. இதை சுருக்குனா என்ன வருது? 50 வருது. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். அதாவது
லாப சதவீதம் 50%. லாப சதவீதம் 50%. அவ்வளோதான் ஆன்சர். எவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிச்சாச்சு பாருங்கள். ஓகே, நான் கடைசியாக ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது அந்த கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது என்ன வித்தியாசம்னா, அந்த கணக்கில் லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்கன்னு கேட்கப்பட்டு இருந்துச்சு. இந்த கணக்கில் லாப சதவீதம் மட்டும் கண்டுபிடின்னு கேட்கப்பட்டு இருக்குது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா, அதனால தான் நான் இங்கே வந்து பதில் வந்து ப்ளஸில் வருதா மைனஸில் வருதான்னு எதுவுமே பார்க்காம என்ன நம்பர் பதிலாக வந்திருக்கோ அதை பதிலாக நான் எழுதிட்டேன். ஓகேவா, ஆனால் இந்த இடத்துல வந்து லாபம் அல்லது நட்ட சதவீதம் காண்கன்னு கணக்கு மட்டும் கேட்கப்பட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இங்கே கிடைக்கிற பதில் வந்து ப்ளஸில் வந்திருக்கா மைனஸில் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா, ஒருவேளை இங்கே கிடைச்சிருக்கிற பதில் வந்து ப்ளஸில் இருந்துச்சுன்னா அதை லாபமாக நாம் எடுத்துக்கணும். ஒருவேளை இங்கே கிடைச்சிக்கிற பதில் வந்து மைனஸில் வந்துருந்துச்சுன்னா அதை நாம் நட்டமாக எடுத்துக்கணும். ஓகேவா, இப்போ புரிஞ்சுதா? ஒருவேளை கொடுக்கப்பட்டுள்ள கணக்கில் லாப சதவீதம் மட்டும் காண்கன்னு கேட்டாலோ அல்லது நட்ட சதவீதம் மட்டும் காண்கன்னு கேட்டாலோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், பதில் வந்து ப்ளஸில் வந்திருக்கா மைனஸில் வந்திருக்கான்னு எதுவுமே பார்க்காதீங்க. அங்கே என்ன நம்பர் வந்திருக்கோ அதை பதிலாக எழுதிக்கோங்க. உங்களுக்கு டைம் கிடைச்சா இந்த மாடல் கணக்குக்கு என்ன பதில் வரும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.